Hello friends, welcome to Karthika's kitchen. எல்லோரும் தீபாவளி எப்படி கொண்டாடுறீங்க? ரொம்ப ஹாப்பி அண்ட் சேஃபா கொண்டாடுறீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். MTR இன்ஸ்டன்ட் மிக்ஸ்ல இருந்து ஒரு இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் நம்ம இன்னைக்கு செஞ்சிருக்கோம். குலாப் ஜாமுன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட்டுங்க, கண்டிப்பாக எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இதில் நான் வந்து எப்படி வந்து விரிசலே இல்லாமல் நம்ம குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுன்றது தான் நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் சிம்பிளும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்பிளில் வரும். பார்க்கவே சூப்பர் அண்ட் எம்மியான டேஸ்டியான ஒரு இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் விரிசலே இல்லாமல் குண்டு குண்டு குலாப் ஜாமுன், பார்க்கவே செமையாக இருக்குல்லங்க. ஸோ இதை நான் எப்படி செஞ்சன்றதை வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். MTR குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன் அண்ட் 3 ஸ்மால் கப் சுகர் எடுத்திருக்கேன். நியர்லி பார்த்தீங்கன்னா அது 700 கிராம்ஸ் வரும், 700 கிராம். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ரோஸ் எசன்ஸ் அண்ட் 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஸோ MTR குலாப் ஜாமுன் மிக்ஸ் இப்போ நம்ம அதை வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறது 35 குலாப் ஜாமுன்ஸ், ஒரு பேக்கெட்டுக்கு 35 குலாப் ஜாமுன்ஸ் வரும்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து MTR தான் இல்லை, நீங்கள் வேறு எந்த பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஓகே, குலாப் ஜாமுன் மிக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க 800 கிராம் சுகர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து 650 to 700 கிராம்ஸே கரெக்டாக இருந்தது சுகர். உங்களுக்கு இனிப்பு இன்னும் வேணும்னா நீங்கள் அதில் கொடுத்துருக்க 800 கிராம்ஸே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மிக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு அண்ட் அதை வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். இதில் நான் கிராஜுவலாக வந்து பாயில்டு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெது வெதுப்பான பால் வந்து நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு பாலுக்கு பதில் நீங்கள் வந்து தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பால் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ரிச் டேஸ்ட் கொடுக்கும் குலாப் ஜாமுன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம வந்து இதை வந்து எப்படின்னா நல்லா கொஞ்சம் சாஃப்டாக பிசையணும், ஆடாக பிசையக்கூடாது, அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் இதில் வந்து கொஞ்சமாக நெய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன். ஸோ நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வந்து நம்ம வந்து பண்ணுறதுக்கு ஷேப் வந்து நல்லா கொடுக்கும். ஸோ நெய் இதை வந்து நல்லா வந்து மேலே இது பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும் நம்ம மாவு. ஸோ ட்ரையாக பிசைஞ்சிடாதீங்க, இந்த மாதிரி ஈரப்பதமாக இருக்கணும், தொட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கணும். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் இது அப்படியே வந்து வச்சுருங்க. ஸோ அந்த கேப்பில் நம்ம வந்து சுகர் சிரப் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இப்போ சர்க்கரை வந்து நம்ம வந்து 3 கப் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, 3 சின்ன கப், அதை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். பெரிய அகண்ட பாத்திரத்தில் நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு தேவையான அளவு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு, இதை நல்லா வந்து நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாங்க குலாப் ஜாமுன், ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக அவங்க மிக்ஸ் கொடுக்கறதுனால டக்குன்னு நம்ம வந்து குலாப் ஜாமுன் செஞ்சிடலாம். பட் இதில் என்ன ஒரு டஃப்பான ஜாப்னால் நம்ம அதில் விரிசலே இல்லாமல் நம்ம வந்து குலாப் ஜாமுன் செய்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான ஜாப். ஸோ அதுக்கான உங்களுக்கு டிப் தான் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ நம்ம வந்து இது ஃபுட் கலரும் நம்ம ஆட் பண்ணியாச்சு, கேசரி கலர், அண்ட் வந்து 3 ஏலக்காவையும் நம்ம வந்து இடித்து அதையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை வந்து பாகுபதம் தேவையில்லைங்க. ஸோ பாகுபதத்துக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜில் நீங்கள் வந்து இதை நிறுத்திடலாம்.
ஸோ வந்து இதில் ஆஃப் டேபிள் ஸ்பூன் நான் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ இது இதுலேயே நம்ம வந்து ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சுகர் சிரப்பில் நம்ம வந்து டிப் பண்ணுறதுனால குலாப் ஜாமுன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம மாவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட ஷேப் எடுத்துக்கோங்க. ஷேப் எடுத்துக்கிட்டு நல்லா வந்து உங்களுக்கு பெரிய பெருசாக நீங்கள் பண்ணுறதை விட பால்ஸு குட்டி குட்டியாக பால்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்லா வந்து பால்ஸை வந்து எடுத்துகிட்டு உங்கள் ஃபார்மில் வந்து இது பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம நெய்யை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை வந்து ஷேப் கொடுக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து நெய் இல்லைனா எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா நம்ம அதை ஃபார்மில் வந்து இது பண்ணிக்கிட்டு அது மேலே நம்ம வந்து அந்த மாவை வந்து நல்லா வந்து ஒரு ஷேப் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி விரிசலே இல்லாமல் சூப்பராக நம்மளால் வந்து பால்ஸ் வந்து பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து நான் நெய் தடவிட்டு நல்லா வந்து பால்ஸை வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி தான் நான் வந்து அதை ஸ்பின் பண்ணுறேன். ஸோ அதுலேயே நல்லா வந்து நம்மளோட பால்ஸ் வந்து சூப்பராக வந்து விரிசலே இல்லாமல் வருது. ஸோ இவ்வளோதான், செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி. ஸோ அவ்வளோதான், நான் எல்லாமே நான் எல்லா பால்ஸும் நான் பண்ணிட்டேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 40 கிட்ட வந்தது. ஸோ நான் குட்டி குட்டியாக பண்ணுறதுனால எனக்கு 40-45 வந்தது எனக்கு ஜாமுன்ஸு. ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் நம்ம ஒரு பேனில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து குலாப் ஜாமுன் ஆட் பண்ணி அதை வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனில் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அந்த ஜாமுனை வந்து நீங்கள் வந்து சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா நம்ம ஜாமுன் நல்லா வந்து அந்த விரிசல் இல்லாமல் இருக்குப்பாங்க. எனக்கு நான் 45 கிட்ட எனக்கு வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் 1-2 தான் எனக்கு விரிசல் வந்தது, மற்றபடி இது எல்லாமே எனக்கு விரிசல் இல்லாமல் தான் வந்திருக்கு. ஸோ சூப்பராக நீங்களும் விரிசல் இல்லாமல் குலாப் ஜாமுன் செய்ய முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி. ஸோ குலாப் ஜாமுன் வந்து விரிசல் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து குலாப் ஜாமுன் வந்து செய்யவே மாட்டாங்க சரியா. ஸோ நம்ம வந்து செய்கிறதுல தான் வந்து அந்த பர்ஃபெக்ட்னஸ் இருக்குது. நம்ம அடிக்கடி செய்யும் போது அந்த பர்ஃபெக்ட்னஸ் தானாகவே வந்துடும். ஸோ சூப்பரான இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் செமையாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப டேஸ்ட் அண்ட் எம்மியாக இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் சர்வ் பண்ணலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த குலாப் ஜாமுன். டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்களும். அதுவும் இந்த குட்டி குட்டியாக போட்டது போது அது பார்க்க மினி குலாப் ஜாமுன் மாதிரியே இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா ஜீராவில் ஊறி அந்த ஸ்வீட்னஸ் செம்மையாக இருந்தது. எனக்கு ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. சூப்பரான குண்டு குண்டு குலாப் ஜாமுன் ரெடி. ஸோ இது மேலே கார்னிஷ்க்கு நீங்கள் வந்து பாதாம் இல்லைன்னா கேஷ்யூ வந்து இந்த மாதிரி பீஸ் பண்ணி சாப் பண்ணி நல்லா அது மேலே வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். இன்னொரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. பிஸ்தா அது கூட நீங்கள் வந்து அது மாதிரி பொடியாக வந்து நறுக்கி அது மேலே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான இன்ஸ்டன்ட் MTR குலாப் ஜாமுன் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபி சூப்பராக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் இந்த குலாப் ஜாமுன் கட் பண்ணி காட்டுறேன். உள்ள செம்ம சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ரெசிபியில் நம்ம பார்க்கலாம். அதுவரை பாய்.